ஹாப்பி ஓணம் பர ஹாப்பி ஓணம். இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்க ஃப்ளவர்ஸே வந்து நாங்கள் பொட்டிச்சிட்டு இருக்கோம், உருளியில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் வீட்டு ஃப்ளவர்ஸ் எடுத்து வைக்கும்போது இருக்க சந்தோஷமே தனி தான். It's really clean. பறிச்சிட்டு வந்த பூவை வந்து நான் இந்த மாதிரி குட்டியாக உருளியில் போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. என் பாப் குட்டிக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை, மொபைலில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தா. இங்கே பாருங்களேன் அவள் எடுத்த வீடியோ, என்கிட்ட வந்து காமிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாளா, சரி வீடியோவில் நம்ம போட்டு விட்டோம்னா அவள் எடுத்தது அப்படிங்கிறனால ஹாப்பி ஆயிடுவாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. ஹாப்பி ஓணம் காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் எங்களோட குடும்ப சார்பாக உங்களுக்கு ஹாப்பி ஓணம் விஷஸ் சொல்லிக்கிறேன். இந்த தடவை ஓணம் வந்து ரொம்ப குட்டியாக ஸ்மால் நெட்டட் மாதிரி எங்களோட ஃபேமிலியிலேயே இங்கே அம்மா நான் அவர் பாப்குட்டி இன்றைக்கி வீக் டேவாக வேறு வந்தது அப்படிங்கிறனால நாங்கள் வெளியெல்லாம் எங்கேயுமே போகல, வீட்லேயே வந்து லியா பாப்பாவை ஸ்கூல்லையும் போட வச்சிட்டேன், அவர் வீட்டில் இருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் உட்காந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான ஒரு குட்டி ஓணம் செலிப்ரேஷன் தான். யூஸ்வலாக ஒரு பெரிய கெட் டுகெதர் மாதிரி பண்ணுவேன், இந்த தடவை அது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இன்னொன்று, இந்த தடவை முக்கியமாக பார்த்தீங்கன்னா காம அப்படின்னு ஒரு அசோசியேஷன், அதாவது மலையாளி அசோசியேஷன் இருக்குங்க, அங்கே போயிட்டோம். அவங்க வந்து இந்த மலையாளிஸ் எல்லாருமே சேர்ந்து ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும், ப்ளஸ் ஓணம் சத்தியம் அது முக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். நாங்கள் அங்கே போயிட்டோம், டான்ஸ் பர்ஃபார்மென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பூக்கோலம், மாவேலி, ட்ரா, ஆமாம், டான்ஸஸ், அட்டகாசமாக இருந்தது. ஸோ அதோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த பாஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதோடையுமே நான் சேர்த்து இந்த வீடியோவை கவர் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணக்கூடிய எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபிஸையுமே இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். முக்கியமாக இஞ்சிம்பொலி ரெசிபி எங்கள் அம்மாவோட அடிச்சிக்கவே முடியாது, அது நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ எங்களோட எல்லா விஷயங்களும் கலந்த ஒரு ஓணம் செலிப்ரேஷன்ஸை தான் நான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா பாப் குட்டியை குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அவளுக்கு இந்த தடவை ஓணம் ட்ரெஸ்ஸு க்ரீம் கலரில் போடாமல் பட்டுப்பாவாடை சட்டை ஒரு மெரூன் கலரில் ஊர்லேருந்து தச்சு கொண்டு வந்தது தான் வந்துட்டு அவளுக்கு போட்டு விட்டேன். வளையல் வந்து அவளே தான் போடுவாளாம்மா, எண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக போடுது அதுவே. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் பாப்பான்னா நோ, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறா. இட்ஸ் ஓகே, I'll give you the other one. Do you want mommy to help you? Da. Wait. Sha mama. Vidhi. இனி அடுத்தது அம்மாவோட ஸ்பெஷல் இஞ்சி புளி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி எடுத்து ட்ரையாக செவக்க வறுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையுமே பொடி செஞ்சு சைடில் வச்சுடுங்க. சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15, க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் இது திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளிங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கூட பெருசு, லெமன், பெரிய லெமன் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கு. இஞ்சியை வந்து நறுக்கு முழுசாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு நம்ம சாப்பிடும்போது வரும், அப்படி கூட சில பேர் போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், அதனால் லைட்டாக மட்டும் இடிச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட ஊற்றிட்டு 2-3 டேபிள்ஸ்பூன் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு வெடித்ததுமே நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மஞ்சப்பொடி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு, இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா க்ரீன் சில்லிஸ்லேயே நல்ல காரம் இருக்குங்கிறனால இது கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு 1-2 டீஸ்பூன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு அதையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க.
நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இப்போ ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்னே வச்சுக்கோங்க. அதிகம் தண்ணி ஊற்றாமல் சேர்த்தணும் அப்படிங்கிறனால தான் திக்காக கரைச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அது ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் இங்கே ஜாகிரி பவுடர் சேர்த்துறோம். நீங்கள் வந்து ஜாகிரி பவுடர் சேர்த்துலைனாலும் நல்லா கரைச்சி கூட சேர்த்திக்கலாம். நம்ம சாதாரண வெள்ளத்தை கரைச்சி கூட சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம பொடிச்சு வச்சுருந்த அரிசியும் நம்மளோட ஃபெனுகிரிக் சீட்ஸ் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப திக்காக வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கூட வேணும்னா புளியும் சேர்த்திக்கலாம், இல்லாட்டினா கொஞ்சமாக தண்ணி, புளி பத்தலை அப்படின்னா புளி தண்ணியே ஊற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி பார்த்து அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசிக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. உப்பு சரி பார்த்துக்கங்க, புளியும் கொஞ்சம் முன்னே நிற்கணும், உப்பும் கொஞ்சம் முன்னே நிற்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸும் தெரியணும். அந்த மாதிரி தான் இஞ்சி புளி செய்யணும். ஸோ நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா கடைசிக்கு நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான இஞ்சி புளி ரெடி. எங்களோட வீட்டில் இருந்து எடுத்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வச்சு தாங்க இந்த தடவை ஓணம். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினுச்சு. இது ஒரு மாதிரி இந்த இலை பாருங்களேன், என்னோடய ஃபேவரட். இதில் இந்த மாதிரி இப்படி பூத்து நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளவர் வேஸில் வச்சா. எங்கள் அம்மா அது ஐடியா, என் வீட்டுக்காரர் ஆக்சுவலாக சொன்னார். அதை எங்கள் அம்மா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி சூப்பர்மா என்ன சொன்னாலும் அழகு அழகு தான், சான்ஸே இல்லை. அழகான் சூப்பர் மம்மி. கொஞ்சமாக பூங்கெல்லாம் வந்து பேக்யார்ட்லேருந்து பறிச்செடுத்துட்டு வந்ததையே எடுத்து அம்மா சாமிக்கு வச்சு கொடுத்தாங்க. அது அம்மாவோட அரேஞ்ச்மெண்ட் இந்த தடவை அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப ஹோம்லி அண்ட் ஒரு சூப்பரான வைப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் பண்ணேன். அது முடிச்சுட்டு நானும் அம்மாவும் டபால்னு கிச்சனில் குதிச்சிட்டோம். ஆப்வியஸ்லி ஓணம் சத்யாக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செய்யலான்னு, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக் டேவாக வந்தனால ரொம்ப பிடிச்ச ரெசிபி மட்டும்தான் செஞ்சோம். மெஜாரிட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி எல்லா வருஷமும் செய்கிற மாதிரி இந்த வருஷம் நான் செய்யலை. ஏன்னா எங்களுக்கு காமா போயிட்டு வந்தனால அதுவே வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக எங்களுக்கு வீக்கெண்டு தான் இருந்தது. வீக் டேவாக வந்தனாலையும் வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறனாலையும் நம்ம அது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி நான் சிம்பிளாக மட்டும் பண்ணேன். அதனால் இன்றைக்கி வந்து பால் பாயசம் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட சாதம் வச்சு அரிசி பாயசம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பண்றேன். ஆனா இன்ஸ்டன்டான முறையில் பண்ற மாதிரி பண்றேன். அரிசியை வந்து பால்லயே வச்சு வேக வச்சு எல்லாம் பண்ணுவேன். அது 1.5 மணி நேரம் ப்ராசஸ். ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா, அரிசியை நேரடியாக வந்துட்டு அடுப்புல வச்சு அரிசி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா, சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறமா பாலில் போட்டு பால் பாயசம் ரெடி பண்ணேன். அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ல தான் பண்ணேன். ஸோ சீக்கிரமா முடியுங்கிறனால சைமல்டேனியஸா சைடில் வந்துட்டு ஓலன் பண்ணாங்க அம்மா, அதுக்கான இதெல்லாம் கட் பண்ணுவோம். ஸோ ஓலன் அப்படிங்கிறது ஓணம்க்கு நம்ம வெரி பர்டிகுலராக கம்பல்சரியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ரெசிபி. அண்ட் ஏன்னா தேங்காய் பால் தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே, அதில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்றனால அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணலைன்னா இதோட நான் இந்த வீடியோவோட இந்த ரெசிபியோட ஃபுல் வெர்ஷன் வந்து நான் முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்த ஓணம் செலிப்ரேஷன்ஸ் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாராவது அந்த ரெசிபி பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெள்ளை பூசணிக்காய் வச்சு தேங்காய் பாலையும் வச்சு மட்டும் செய்யக்கூடிய ஒரு 4 இன்க்ரீடியன்ட் போட்டால் ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பட் டெலிஷியஸான ரெசிபி தான் இப்போ அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ரெடிமேட் தேங்காய் பாலில் தான் பண்ணுவோம். நீங்கள் ஒத்தன்டிக்கான தேங்காய் பாலில் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்லேயே வாழை மரம் இருக்குங்க. ஸோ ஓணம் கண்ணுக்கு தான் எப்போவுமே வந்துட்டு இலையை வெட்டி எடுப்போம். அதுக்காக மட்டும் ஏன்னா இங்கே காயெல்லாம் வராது. காய் வர்றதுக்குள்ளே வந்துட்டு வின்டர் ஹிட் ஆயிரும், செத்துரும். அதனால் அந்த இலையை எடுத்துகிட்டு வந்தார். நான் அதை நல்லா சூப்பராக வந்துட்டு சைஸ் வெரியாக வெட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணி பாப்குட்டிக்கு அவருக்கு 3 பெரிய இலை எடுத்துகிட்டு வந்தார். நல்லா எங்களுக்கு ப்ரீவியஸ் டே சரியான மழைங்க. அது நானும் பார்த்துட்டேன். எல்லா தடவையும் ஓணம் அன்னைக்கு தான் வந்துட்டு அந்த டைம் தான் பயங்கரமாக மழை கொட்டும். இலையெல்லாம் பாதி இலையெல்லாம் கீறிடும். ஆனால் கரெக்டாக எங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சில இலைங்க மட்டும் கீறாமல் இருந்தது, கிழிஞ்சு போகாமல் இருந்தது. அதை மட்டும் பார்த்து நல்லா வெட்டிட்டு வந்தனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நானும் கட் பண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ தட் அதை வந்துட்டு ஓணம் சத்யா விளம்பும் போது நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா டிஷ்ஷஸையுமே வந்துட்டு ரெடி பண்ணதை பாத்திரத்திலாம் ஊற்றி கொண்டு வந்து டைன்னு டேபிள் மேலே அடுக்கியாச்சு. அடுத்தது கேரளா பப்படம் இல்லாமல் வந்து ஓணம் சத்யா ஃபுல்ஃபில்லே ஆகாது. அதனால் இஷ்ட
இஷ்டம் போல் பப்படமும் நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சேன். பாப்பு குட்டிக்கு பப்படம்னா ரொம்ப பிடிக்கும். அதை வறுத்து அது இந்த மாதிரி புஃபுனு ஏறி வருது இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்கு அவளுக்கு இன்னும் பிடிக்கும். ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த தடவை ஓணமுக்கு சாதம், வெண்டைக்காய் சாம்பார், பழம் புழுங்கியது, இது வந்து பயிர் உப்பேரி, அடுத்தது வந்து பப்படம், நல்ல சூப்பராக கேரளா பப்படம், மாங்காய் அச்சார், கொஞ்சமாக உப்பு, நேந்திரம் சிப்ஸு, இஞ்சி புளி பண்ணது அதோடய ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது வந்து நம்ம பண்ண பாயசம், ரசம், ஓலன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் ஓணம் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் போனோம். ஆக்சுவலான எங்களோட செலிப்ரேஷன் டே இது தான். நாங்கள் காமா அன்னைக்கு போயிருந்தப்போ அங்கே போய் என்ட்ரன்ஸ் நேரத்துலேயே போயிட்டோங்கிறதுனால நல்ல சூப்பராக பூக்கோளெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய ஸ்கூலில் தான் நடந்துச்சு, பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி ஓப்பனில் போட்டு நமக்கு கல்யாண மண்டபத்தில் எப்படி சர்வ் பண்ணுவாங்கங்க, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இதை பார்க்க. நம்மளோட அதே மாதிரி அந்த ரோலெல்லாம் போட்டு வாழை இலை வச்சு நல்லா தண்ணி தெளித்து சாப்பாடு சர்வ் பண்ணாங்க. அத்தனை பேர், குறைஞ்சது ஒரு 2000 பீப்புளாவது தாராளமாக வந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு சரியான சூடுனா அவ்வளோ ஹியூமிடிட்டி, அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருந்த ஒரு நாளாகவும் இருந்தது. நல்ல மட்டை அரி சர்வ் பண்ணாங்கங்க. ரொம்ப நாளாச்சு கேரளா மட்டை அரியில் ரைஸ் சாப்பிட்டுட்டு. அது ரொம்ப ரொம்ப ஒத்தன்டிக்காகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பயங்கர சூடுங்க, அதுதான் சகிக்கவே முடியல. இட் வாஸ் வெரி 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 நைஸ் செலிப்ரேஷன்ஸ். எல்லா வருஷமே வீட்டில் பண்ணுற ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் தான் இந்த ஷோக்கு போனோம். பட் இட் வாஸ் வர்த் இட். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன், ஆனால் இந்த தடவை இன்னும் ஸ்பெஷலாக இருந்தது. ஒரு 30 பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு மேலே இருந்ததுங்க. எவ்வளோ குழந்தைங்க என்ன மாதிரி அழகழகாக டான்ஸ் ஆடினாங்கங்க. செண்டை மேளம் வேற, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே கேரளாக்கே போன மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி நல்ல மாவேலியெல்லாம் டைலாக் எல்லாம் அடித்து கொஞ்சம் நேரம் பேசி விஷயம்லாம் பண்ணார். கொடையெல்லாம் வச்சுட்டு வரும்போது அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி எங்களோட ஓணம் செலிப்ரேஷன் இந்த தடவை அட்டகாசமாக முடிஞ்சு. 2 வீக்கெண்ட் அண்ட் வீக் டே ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஆல்சோ எல்லாருக்கும் திரும்பவும் ஓணம் விஷஸ். பை பாய்.